த்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மேம்பட்ட நிர்வாகத்திற்காக கோவில் நிர்வாகத்தை தாங்கள் எடுத்துள்ளோம், தமிழக ஆலயங்களை நாங்கள் நிர்வகிக்கிறோம் என்று சொல்லி கோவில்களுக்குள் நுழைந்திருக்கும் இந்து அறநிலையத்துறையின் செயல்பாடுகளை பற்றி விரிவாக ஒவ்வொரு கோவிலாக அலசி வருகின்றோம். சென்ற முறை நாம் மயிலாப்பூர் கபாலி கோவிலை பற்றி பார்த்தோம். தொடர்ச்சியாக பேசுவதற்கு நம் அரங்கத்திற்கு திரு ரமேஷ் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். போன தடவை நம்ம பேசும்போது மயிலாப்பூர் கபாலி கோவிலை பற்றி பேசினோம். ஆமாம். அதில் நடந்த ஊழல்கள் அதெல்லாம் பற்றி பேசினோடனே அந்த அன்னைக்கு நம்ம வீடியோ வந்து அதன் பிறகு மாண்புமிகு மெட்ராஸ் நீதிமன்றம் ஹைகோர்ட் ஜட்ஜு இந்த கபாலி கோவிலில் நடந்த சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரே சார், என்ன ஆக்சுவலாக என்ன சார் நடந்திருக்கப்போ? அதாவது இப்போ இருக்கக்கூடிய இணையாணையர் செயலலுவலர், இணையாணையர் பதவியில் இருக்கக்கூடிய செயலலுவலர் இந்த கபாலி கோயிலில் 2013 வருடத்திலிருந்து இருக்கிறார். 8 வருஷமா? ஆமாம். அது 3 வருஷத்துக்கு மேலே யாரையும் போஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இது விதி. ஆனால் அவர் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன காரணங்கிறது வந்து அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கோயிலின் நிர்வாகம் சரியில்லை என்றும், ஊழல் நடந்திருக்கிறது என்றும், பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்றும், டெண்டர்கள் மோசமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும், தகவலறிய உரிமைச் சட்டத்தில் பல விஷயத்தை மறைக்கிறார் என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகள் ஆணையருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதன் மீது நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கில்தான் நம் வீடியோ வெளிவந்த ஓரிரு நாளில் விசாரணைக்கு வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதலாம் அமர்வு தலைமை நீதிபதி அவர்கள் இருக்கின்ற அமர்விலே 8 வாரத்திற்குள் விசாரித்து அறிக்கை தர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அப்படி அந்த அறிக்கையில் திருப்தி இல்லை என்றால் மனுதாரர் இந்த நீதிமன்றத்தை மீண்டும் அணுகலாம் என்றும் சொல்லியிருக்கிறது. பரவாயில்ல, கபாலி அனுகிரகத்தோடு ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டும். நல்லது நடந்து நடக்க தான் செய்யும். எவ்வளோ நாள் திருட முடியும் பார்க்கலாம். இப்போ நம்ம மயிலாப்பூர் கபாலி கோவில் பார்த்தது மாதிரி அடுத்ததாக நம்ம வந்து தமிழகத்தின் மையப்பகுதியிலே அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் இருக்கு இல்லைங்களா சார், சமயபுரம் மாரியம்மன் கோவில், அந்த அம்மன் கோவில் விஷயத்தை பற்றி பார்க்கலான்னு சார். ஆனால் சில தகவல்கள் பார்க்கும்போது இதயம் பலவீனமானவர்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் அதில் ரொம்ப ரொம்ப சரியாக சொன்னீங்க. நிஜமாகவே உண்மையான பக்திமான்கள் அம்மன் மீது பக்தி உள்ளவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டையே இந்த அம்மன் பக்தி தான் காப்பாற்றி கொண்டிருக்கு. இந்த மதமாற்றம் செய்கின்ற விஷக்கிருமிகள் அவருடைய செய்கை எங்கே தோற்று போகுதுன்னா இந்த அம்மன் பக்திகிட்டே தோற்று போகுது. தமிழ்நாடு முழுக்க அந்த அம்மன் கோயிலிருந்து நம்முடைய தமிழ் இந்து பெண்கள் அம்மனுக்கு வழிபாடு தவறாமல் இயற்றி கொண்டிருப்பதால் தான் மதமாற்றங்கிறது இங்கே செல்லுபடியாகாமல் இருக்குது. இன்னும் மோசடி பண்ணி ஏதோ மதமாற்றம் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற சக்தி அம்மன் சக்தி. அதில் முக்கியமாக கோயில் வந்து முக்கியமான கோயில்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி சமயபுரம், எங்கள் அம்மா சமயபுரம் மாரியம்மா. இந்த கோயிலில் வந்து நீங்கள் என்ன அதிர்ச்சிகரமான விஷயம்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த கோயில் ஊழலிலே திளைத்து கொண்டிருக்கின்ற மோசமான அதிகாரிகள் விளங்குகின்ற கோயில். மக்களின் நம்பிக்கையை ஒரு மோசடியாக பயன்படுத்துறதுன்னா இது அதில் பார்த்தீங்கன்னா பசலி 1427 சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்களே சார். ஆமாம், நானும் இதை பார்த்துருக்கேன். எடுத்த உடனேயே அந்த தணிக்கையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இந்த கான்ட்ராக்ட் மோகம், அதில் கிடைக்கக்கூடிய கமிஷன் மோகம், இந்த துறையை எப்படி ஆட்டி படைக்கிறது. அடிப்படை விஷயம், இவர்கள் எந்த கட்டுமானங்களையும் செய்வதற்கு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இடமே தரவில்லை. எல்லாமே வந்து இதில் போன தடவை நம்ம ராமேஸ்வரத்துக்கு பார்த்த மாதிரி இதில் பாருங்கள், எல்லாமே லெஸ் தென் 5 லேக்ஸ், 4 லேக் 95, 4 லேக் 95 பேட்டா ரேட்டு மாதிரி. ஆமாம், அந்த பேட்டா செருப்பு வில மாதிரி இந்த 4,95,000, அதாவது 5 லட்சத்துக்கு கீழே இருக்கான். ஆனால் ஆடிட்டர் கரெக்டாக போட்டார், அவரை பாராட்டணும். 45 லட்சத்தை பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. ஆடிட் அப்ஜெக்ஷன் இதுக்கு சொல்லியிருக்காங்களா சார்? ஆமாம், ஆடிட் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுத்த பேப்பர் பார்த்தா 2 மாதங்களுக்குள் இத்தணிக்கை அறிக்கை மீதான பத்திவாரி பதில்களை 2 நகல்களில் தயாரித்து அதன் 1 நகலை ஆணையருக்கு அனுப்பி 1 நகலை மண்டல தணிக்கை அலுவலருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அதாவது மக்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா 2 காப்பி கொடுன்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இவங்க ஆடிட்டை ரிப்போர்ட்டை அமைச்சிட்டாங்க.
யார் நிர்வாகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆணையருக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து கிரேட் ஒன் கோயில், கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில். அதனால் ஆணையருக்கு ஒரு காப்பி போயிடுச்சு. இந்த இணை ஆணையர் செயல் அலுவலர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அனுப்பிச்சு உங்கள் கோயிலில் நாங்கள் இவ்வளவு ஆட்சேபனைகள் எழுப்பி உள்ளோம், இதற்கான பத்திவாரி பதில்கள், ஒவ்வொரு பத்தி ஒவ்வொரு ஆட்சேபனைக்கும் நீங்கள் பதில் என்னன்னு சொல்லி எங்களுக்கு 2 மாதத்துக்குள்ளே அனுப்பிச்சு ஒரு நகலை கமிஷனருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அதை வாங்கி தூக்கி அப்படி போடுறாங்க. 2016 தேங்கியுள்ள தணிக்கை தடைகள், தீர்க்கப்படாமல் இருக்கின்ற தணிக்கை தடைகள் எண்ணிக்கை 14 லட்சம். நம்ம போனதரே நம்ம ஆமாம் பார்த்துருக்கோம். இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஜூன் மாதம் 2020 வந்திருக்கு. ஏன் யார் 2 மாதத்தில் அனுப்பலைன்னா அநேகமாக கோவிடை தான் சொல்லுவாங்க. அதாவது இவங்கெல்லாம் டேவிட்னு பேர் வச்சுட்டு வேற எங்கேயாவது போகலாம், ஏன் சமயபுரம் கோயில் இருக்காங்களோ தெரியல. இதை பாருங்கள் எவ்வளோ அநியாயம். 450,000 பிரித்து 495,000, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேட்டா 495,000 495,000, நடுவில் ஒரு 3 லட்சம், அடுத்த பக்கம் கூட நிறையா வருது. இதில் ஊர்பட்டது இதில் சொல்கிறாங்களே சார். இன்னொன்று கோபுரம் கட்டுறதுக்கான கான்ட்ராக்டு, அதையும் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா விளக்கி சொன்னீங்க. 7 நிலை கோபுரம், 7 நிலை கோ, அதுக்கு வந்து 3,23,00,000 பட்ஜெட்டு, 70% பணம். அது அடித்தளம் கல்காரம் போடுறதுக்கு முன்னாடி 70% கொடுத்துட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, சாதாரணமாக இந்த அறநிலைத்துறை கோயில்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட்காரனுக்கு வந்து இவங்க பணம் பட்டுவாடா பண்ணால் தானே இவனுக்கு லஞ்சம் கிடைக்கும். இவருக்கு ஏதோ அவசரம் உள்ளவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஏதோ போகிறாரன்னு தெரியல. அந்த அப்போ இருந்தவர் 3,23,00,000 70% அடித்தளமே வரத்துக்குள்ளே கொடுத்துட்டார். இந்த எம்புக்கெல்லாம் வாங்கி பார்க்கணும், அதில் எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஸ்டேஜா இன்ஜினியர் சர்டிஃபை பண்ணணும், அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண முடியும். நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அதுக்கு நடுவில் நம்ம பேச்சு மாறிவிட்டது. இந்த அறநிலைத்துறை சட்டத்தில் இவர்களுக்கு கட்டுமானங்கள் செய்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. அதை வைத்திருந்து அப்படியே பாதுகாக்க வேண்டும். சமயபுரம் ஆத்தாள் கோயிலெலாம் 100 நூற்றாண்டு பழமையான கோயில். இதில் முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். மோசடி, எப்பேற்பட்ட மோசடி சமயபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்து எல்லை மாரியம்மன் கோயில். எந்த ஊரோட எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தோட எல்லை. அது மட்டும் இல்லை, இந்த கோயில் ஸ்ரீரங்கத்து கோயிலை சேர்ந்த உபகோயில், சப்டெம்பிள் ஸ்ரீரங்க கோயிலோட பாட்டு. இங்கே சமயபுரம் மாரியம்மா யாரோட இருக்காங்கன்னா அண்ணாவோட இருக்கிறாங்க. அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸ்ரீ ரங்கநாதர் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டு எல்லை பொறுத்தில் அவர் ஒரு வீடு கட்டி கொண்டு அங்கே ஜம்முன்னு கொலு வீட்டிருக்கிறார். இந்த ஒரு விஷயம் பல பேருக்கு தெரியாது. இது ஸ்ரீரங்கம் கோயிலோட சப்டெம்பிள். அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டர் பரம்பரையில் வருவார் ஒருத்தர் வந்து அவர் ஹெரிடிட்ரி ட்ரஸ்டி. இதை 80 வாக்கில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலில் நாங்கள் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம், அது பெரிய பொய். இந்த நிர்வாகங்கிறது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் 13/12/51 போட்ட உத்தரவுப்படி அது சில இந்த ஒரு 43 கோயிலேருந்து செல்லாதுன்னு நியமம். இவங்களை விரட்டியாச்சு. வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட சட்ட வரவு வழிமுறையை பின்பற்றாமல் அந்த கோயிலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன் ஊழல், அப்போ தானே ஊழல் செய்ய முடியும். காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து அதிமுக வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ போய் 80 வாக்கில் போய் கேட்குறாங்க நீதிமன்றத்தில், எங்கள் கோயில் பெருசாகிடுச்சு இந்த சமயபுரம், அதனால் நாங்கள் தனியாக பிரிச்சுக்கிறோம். உண்மையை சொல்லலை கோயில் கோர்ட்டில். சரி, நிர்வாக நலனுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லி அப்ஜெக்ஷன்லாம் இருக்கான்னு கேட்டு இவங்க போட்ட அவர் ட்ரஸ்டி தானே, எல்லாம் அப்ஜெக்ஷன் இல்லைன்ட்டாங்க. சரி, அப்படின்னா நீங்கள் தனியாக செயலாளர் உத்தரவு போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். நான் வந்து இதுவரைக்கும் 4-5 வருஷமாக கேட்டுட்ருக்கேன், அதை தனியாக போட்டாங்களே செயலாளர் உத்தரவு, அதை காட்டுங்க, கொஞ்சம் அனுப்புங்க காப்பி அப்படின்னு கேட்குறேன். தேடிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இவங்க தேடலை பார்த்தா அலாவுதீன் கில்ஜி, முகமது கசினிக்கு அந்த லெட்டர்லாம் கிடச்சிருக்கும் போல இருக்கு. வெளிநாட்டிலேருந்து கொள்ளடிக்கிறவனோட உள்நாட்டில் கொள்ளடிக்கிறவனும் அவனுக்கு சமமாகவே இருக்கான். இப்போ சமமாகவே இருக்கான். அவன் கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தான். இவன் கோயிலை பார்க்குறேன், மேம்பட்ட நிர்வாகம் சொல்லிட்டு வந்து கொள்ளையடிக்கிறான். அப்போது இந்த கோயிலை பிரித்ததே தப்பு. இது வந்து கிரிமினல் குற்றம் கூட. என்ன காரணம்னா, இந்த கோயிலுடைய டினாமினேஷனல் கேரக்டர், ரிலிஜியஸ் கேரக்டர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலை சேர்ந்த கோயிலுங்கிறது தான் உண்மை. இதை மாற்றியிருக்காங்க. இதை வந்து பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 தடை செய்யுது. ஒரு கோயிலுடைய டினாமினேஷனல் கேரக்டரையோ ரிலிஜியஸ் கேரக்டரையோ அதோடைய வழிபாட்டு தன்மையை மாற்றக்கூடாது. 1947 ஆகஸ்ட் 15 அது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்க வேண்டும், மாற்றினால் 3 வருட சிறை தண்டனை அப்படின்னு இருக்குது. ஆக
டிபார்ட்மெண்ட் த ட்ரைவ்ஸ் ஆன் இல்லீகாலிட்டிஸ், சட்ட மோசடிகளை செய்து பிழைத்து வரும் ஒரு கேடுகட்ட துறை என்றால் அது அறநிலைத்துறை. இந்த சமயபுரம் இதுக்கு வருவோம். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, சமயபுரம் கோயில் பணத்தை எடுத்து ஒரு ஸ்கார்பியோ கார் வாங்கி அதை சென்னையில் இருக்கக்கூடிய கூடுதல் ஆணையருக்கு பணிந்து சமர்ப்பிக்கிறார் அந்த கோயில் செயல் அலுவலர். யானையை கொடுத்தா அங்க சமம் கொடுக்கணும் ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி மாதம் மாதம் பெட்ரோல் செலவுக்கும் டிரைவர் சம்பளம் எல்லாம் வந்து கோயிலேருந்து தான் போகுது. இப்போ நம்ம கூட பார்த்துருக்கோம், போட்டிருக்கோம் நம்ம இதில், இந்த தென்னரசுங்கிற ஒரு செயலாளர் இதில் இருந்தார் இல்லையா சமயபுரத்தில், இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் ஜேசியாக இருக்கார் அவர். அவர் வந்து ஒரு மாதம் பில்லை எப்படி அனுப்பிச்சார், ரொம்ப பணிவோடு சமர்ப்பித்தார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இந்திய தண்டனை சட்டம் 408-409 கீழ் தண்டனை தரக்கூடிய சட்டம், 409 கீழ் 10 வருடம் தண்டனை கூட கிடைக்கும், சிறை தண்டனை. அது வந்து செய்யக்கூடாத குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கான்ட்ராக்ட் வந்து பெருந்திட்ட வளாகம் என்று சொல்லிக்கொண்டு 60 லட்சத்தை பிரித்து மேஞ்சு 5 லட்சமாக கொண்டு வந்து, சரி இவர் ஊழல் செய்கிறாரே அப்போ வந்து ஆணையர் சும்மா இருப்பாரா, இவர் 5 லட்சத்துக்கு கீழே இவருக்கு பவர் இருக்குன்னா அவருக்கு 1 கோடி கீழே பவர் இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த பேட்டா ப்ரைஸு 95 லட்சத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட். அப்போ தானே அரசு ஆணை பெற வேண்டியதில்லை, 95 லட்சத்தில் வச்சுட்டோம்னாக்க கவர்மெண்ட் ஜியோ வேண்டியதில்லை. அவங்கவுங்க லெவலுக்கு கொள்ளடிக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கு. அதெல்லாம் நிறையா நடந்திருக்கு இந்த கடந்த 2-3 வருடங்களில். அதுலேயும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவு இருக்குது, எந்த சிவில் ஒர்க்கும் எந்த புராதன கோயிலையும் செய்யக்கூடாது, ஏதாவது கட்டுமானங்கள் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு மிக தெளிவாக தெள்ளத்தெளிவாக உத்தரவு இருக்கும்போது, கோடிக்கணக்கில் பெருந்திட்ட வளாகம் என்றும் இந்த கோபுரத்துக்கு அலங்கார வளைவு செய்கிறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானது. அதாவது ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு 15 கோடி வருமானம் வருதுன்னா அந்த 15 கோடியில் ஒரு அனாதை ஆசிரமம் அமைப்போம், ஒரு பள்ளிக்கூட ஏழைகளுக்கு அமைப்போம், ஒரு மருத்துவ வசதி கொடுக்கறதுக்கு ஏதாவது செய்வோம், அதெல்லாம் கிடையாது. என்ன கான்ட்ராக்ட் போடலாம், என்ன கட்டுமானம் செய்யலாம், அதில் எப்படி 30% கமிஷன் அடி. இந்த கோவிலுக்கே நிர்வாகத்துக்கு கீழே ஒரு இது இருக்கு இல்லையா சார், ஆர்ஃபனேஜ் மாதிரி ஒரு ஹோம் ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க. ஆமாம், ஒரு கருணை இல்லம் இருக்குது, அதுக்கு வந்து கருணை இல்லங்களுக்கு அரசு மானியம் கொடுக்குது, அந்த மானியத்தை கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதையும் வந்து தணிக்கையாளர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, கோயிலுக்கு காணிக்கையாக வந்த அந்த செக்கு டிராஃப்டை அதை படத்தை மாற்றாமல் வச்சுட்டு அது காலாவதியாயிருக்கு, அப்படி ஒரு 5 லட்சம் ரூபா போயிருக்கு. இப்படி கூடவா தெய்வ சன்னதியில் ஒரு அலட்சியமான வேலை நடக்கும். இவங்களுக்கு வந்து எங்கே கொள்ளையடிக்கலாம் என்ன திருடலாங்கிறது தான் நோக்கம் இருக்குது. எங்கே மேம்பட்ட நிர்வாகங்கிறதுலாம் கோர்ட்டில் வந்து அஃபிடவிட்டில் கொடுக்குறாங்களே தவிர, ஒரு கிளார்க்கு செய்கிற வேலையை கூட செய்ய ஒரு துப்பு கெட்டு போய் துப்பு கெட்டு ஏன்னா கேட்டால், அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியேறி விட்டால் யார் நிர்வாகம் செய்வார்கள், எப்படி நிர்வாகம் செய்வார்கள், இதை விட ஒரு மடத்தனமான கேள்வியை பார்க்க முடியாது. அப்பா இவன் போனாலே நல்லது பார்க்கறது கூட புரியல அவங்களுக்கு, என்ன ஊழல். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, சமயபுரத்தில் வந்து நிறைய பேர் முடி காணிக்க கொடுக்குறாங்கல்ல, ஆமாம் சார், வேண்டுதல், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கொடுக்குறாங்க, நீண்ட கூந்தல்களை அம்மாக்காக கொடுத்துட்றாங்க. அப்படிப்பட்ட இந்த இதில் நியாயமாக திருப்பதியில் தேவஸ்தானம் தான் என்ன செய்கிறாங்க, எம்எஸ்டிசின்னு ஒரு இது இருக்குது, நிறுவனம் இருக்குது, அதன் மூலமாக ஆன்லைன் ஆக்ஷன்லாம் செஞ்சு அந்த முடியெல்லாம் தரம் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க பொது ஏலத்தில் எடுக்கிறாங்க. இந்த பொது ஏலத்தில் கலந்துக்கிறாங்க, ஆனால் அந்த ஏலம் மறுக்கப்படும்படியாக இவங்களே ஒரு மோசடி பண்ணுறாங்க. இதையும் வந்து தணிக்கையாளர் குறிப்பிட்டிருக்கார், அந்த பொது ஏலத்தில் இவர்களுடைய மோசமான அந்த ப்ரெசன்டேஷனால் அந்த முடியில கூட ஊழல், முடியில தான் பெரிய ஊழல். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து 5 லட்சம், 10 லட்சம், 60 லட்சம்னு பார்த்தோம், முடி காணிக்கையில் 6 கோடி ரூபா ஊழல். என்ன கொடுமை சார் இது, மக்களுடைய பக்தர்கள் வந்து தன்னுடைய துக்கங்கள்லாம் போகணும், இறைவன் நம்மளுக்கு அதுக்காக காணிக்கையாக வேண்டிக் கொண்டு மனம் உருகி கொடுக்கின்ற பணத்தை முடி காணிக்கையை, முடி காணிக்கை ரொம்ப மதிப்பு வாய்ந்த காணிக்கை, நம்ம சொல்கிறோம் அலட்சியமாக முடி வந்து சொல்கிறோம், ஆனால் அதுக்கெல்லாம் நல்ல மதிப்பு இருக்குது. அதை இந்த முடி காணிக்கை தமிழ்நாடு முழுக்க நடக்குது, பழனி கோயிலையும் சரி, இருக்கங்குடி மாரியம் கோயிலில் பெரிய ஊழல், முடி காணிக்கையில் திருட்டே போயிருக்கு, மூட்டை மூட்டையாக முடி திருட்டே போயிருக்காங்க. அப்படி 6 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருக்கிறார்கள் சமயபுரத்தில். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு, இதயம் பலவீனமாக உள்ளவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா, அதுவும் பக்தி உள்ளவர்கள் பார்த்தாங்கன்னா வயத்தெறிஞ்சு போவாங்க. இப்படி ஒரு ஊழல் துறையா இது, எதுக்கு இது அரசாங்கம் கோயிலில் இருக்க வேண்டும் என்பது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. சமயபுரம் ஊழலை பற்றி நிகழ்ச்சி 2-3 நிகழ்ச்சி நடத்தலாம், நமக்கு நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்லி முடித்தேன்.
கோயிலில் இவங்க இருக்கிறதே தப்பு, இது ஸ்ரீரங்கத்தோட சப் டெம்பிள், பிரித்தது சட்டவிரோதம், ஸ்ரீரங்கத்திலேயே இவங்களுக்கு உரிமை இல்லை, அப்படி இருக்கும்போது இங்கே செய்ய முடியாது. சரி, இருந்து ஒழுங்கான நிர்வாகத்தை கொடுக்குறாங்கன்னா காரை வாங்கி அடிஷ்னல் கமிஷனர் கொடுக்குறாங்க, சிவில் ஒர்க்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்க புராதன கோயிலில், முடி காணிக்கையில் மிகப்பெரிய ஊழல், செக் டிராஃப்டை கூட என்காஷ் பண்ண முடியல. இப்படிப்பட்ட மோசமான நிர்வாகம், இதற்கு அறநிலையத்துறை மோசமான நிர்வாகத்திற்கு பல கோயில்கள் உதாரணமாக இருக்கின்றன, நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் சமயபுரத்தை பார்க்கும்போது அந்த அம்மா கலிகாலத்தில் பொறுத்து கொண்டு இருக்கிறாள், எப்பொழுது பொங்கி எழப்போகிறாளோ தெரியவில்லை. நிச்சயமாக நல்லது நடக்கும் சார். நன்றி. நேயர்களே, சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கோவில் கொள்ளைத்துறை கொள்ளைகளை எப்படியெல்லாம் அரங்கேற்றிருக்கின்றது என்பதனை பற்றி திரு ரமேஷ் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.